ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ரவா தோசை செய்கிறதுக்கு ரவா எடுத்துக்கலாம், அது கூடவே தேவையான காய்கறி நறுக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதில். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட், அடுத்து கருவேப்பிலை, அடுத்து புதினா மல்லித்தலை, அது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியான இருக்குன்னு இஞ்சி சின்ன சின்ன துண்டாக, அது கூடவே ஒரு 10-15 மிளகு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக நல்ல லிக்யூடாக இந்த பதத்துக்கு இந்த ஸ்டேஜில் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம தோசை வந்து அள்ளி தான் ஊற்ற போகிறோம் டம்ளரில், அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. மாவு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்குள்ளே வச்சுட்டு இப்போ பாருங்கள், இது மாதிரி டம்ளரில் எடுத்து இது மாதிரி மாவை எடுத்து ஊற்றணும், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும் மாவு. அடுத்து எண்ணெய் உள்ள ஆயில் போட்டுட்டு இப்போ மூடி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த வேலையும் இல்லை, 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.